லவ் நெக்ஸ்ட் டோர் எபிசோட் 6 பார்க்க வந்த எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சீனை கட் பண்ணி ஸ்மார்ட் பாயை காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. அந்த நேரம் பார்த்து இந்த ஃபயர்கள் இருக்காங்களா, அங்கே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. ஃபுட்டு வாங்கிட்டு வேறு பெஞ்சில் உட்காரலான்னு பார்க்குறாங்க. பட் இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே பெஞ்சில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி ட்ரிங்க்கும் பண்ணுறாங்க. ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவரோட சோக கதை, சொந்த கதை, எப்படி அவருக்கு குழந்தை இருந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு இவங்க அப்படியே கூல்டவுன் ஆகி ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாவும் சென்டிமெண்ட்டாக, இங்கே வந்து இந்த ஸ்மார்ட் பாயும் சென்டிமெண்ட் ஆகிடுறாரு. அப்படி இவர் ஓவராக குடிச்சிடுறாரு, அதே மாதிரி அவரும் ஓவராக குடிச்சிடுறாருங்க. ஸ்மார்ட் பாயை ஃபயர்கேர்ள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை தள்ளாடி தள்ளாடி கூப்பிட்டு போகிறாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கே கூப்பிட்டு போகிறதுன்னு தெரியல. ஒரு குப்பை தொட்டி இருக்கு, அந்த குப்பைக்கிட்டே போயிட்டு அவரை படுக வச்சிடுறாங்க. அங்கேருந்து யாரோ வந்து பாய் தூக்கி போடுறாங்க, அதை அவர் மேலே நல்லா பெட்ஷீட் மாதிரி போத்திக்குது. இன்னொரு பக்கம் சீனை கட் பண்ணி அவரை காமிச்சா அவரும் குடிச்சிட்டு தள்ளாடி தள்ளாடி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் ஹீரோயினோட அம்மா பத்திரகாளி மாதிரி நிற்கிறாங்க. என்ன குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட செம்மையாக ஆஷா பேசுகிறாங்க. கையில் ஒரு ஷீட்டை வச்சுட்டு, என்ன இது இவ்வளோ காசு எதுக்கு செலவு பண்ணால், கிரெடிட் கார்டுலேருந்து இவ்வளோ காசு எதுக்கு எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட செம்மையாக கத்துறாங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட தம்பியும் வந்துடுறாங்க, ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு வீட்டில் தெரியல, பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அவங்க கத்திட்டு இருக்கா. இப்போ தான் அவர் அழுக ஆரம்பிக்கிறாரு. ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏன் அழுகிறீங்க, என்னாச்சுங்கன்னு கேட்கும் போது அப்போ தாங்க அவர் சொல்கிறாரு, அவங்க கடைக்கு ரெண்டு யூடியூபர்ஸ் வந்திருப்பாங்க, அதில் ரெண்டு பேருமே ஃப்ராடு. அவங்க கையில் ஒரு வாட்ச் இருந்திருக்கும், அந்த வாட்சில் தெரியாமல் ஒரு தண்ணியை ஊற்றிட்டுருப்பாரு. ஆனால் அவங்க இது ஹை லெவல் வாட்சு, இந்த வாட்சை நீ திரும்ப வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஏமாற்றி அந்த பணத்தை பறிச்சிருப்பாங்க. அதனால தான் அவ்வளோ பணத்தை எடுத்து அவர் செலவு பண்ணியிருப்பாரு. அந்த பணத்தெல்லாம் எப்படியா திரும்ப சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நைட்டில் வந்து ஒரு டிரைவிங் ஒர்க்கே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதெல்லாம் அவங்ககிட்ட சொன்னதும் நைட்லாம் சாப்பிடாமல் கொள்ளாமல் குடிச்சிட்டு இருக்கவங்க, வாமிட் பண்ணுறவங்க, நிறைய விஷயத்த பார்த்து இந்த டிரைவிங் ஒர்க் பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீட்டில் சொல்லிட்டு அழுகிறாரு. அப்படியே வெளியில் போயிட்டு அவரால் முடியல, எமோஷன் தாங்க முடியல, வெளியில் போயிட்டு அழுதுட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை கூடவே போயிட்டு அப்பா அப்பா அழாதீங்க அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டுருக்கா. இந்த மாதிரி நைட்டில் ஆக்டிங் டைவராக அவர் போகும்போது தான் ஒரு லேடியாக கை தாங்கலாக கூப்பிட்டு போயிருப்பார். அதை தான் நம்ம ஹீரோ பார்த்துருப்பார் இல்லையா. ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட கன்வே பண்ணுறாங்க. ஹீரோயின் நேராக அந்த கடைக்கு வெளியில் இருக்க ஒரு கடைக்கு போயிட்டு அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த ஒரிஜினல் யூடியூபர்ஸா இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருமே ஃப்ராடு பசங்க. யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு ஹை கிளாஸ் வாட்ச் கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை நல்லா ஏமாத்திருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி ஒரிஜினல் வாட்ச் ஒன்று, டூப்ளிகேட் வாட்ச் ஒன்று, ரெண்டுத்தையும் வாங்கிட்டு இவங்கள்ட்ட கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோவே போகிறாரு. அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சுரா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், வேகமாக தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அங்கேருந்து ஓடியும் போகிறான். பட் நம்ம ஹீரோவும் அந்த ஸ்மார்ட் பாயும் அந்த ரெண்டு பாய்ஸையும் துரத்துறாங்க. ஓடவே முடியல நம்ம ஹீரோவால். ஆல்ரெடி ஹீரோவுக்கு கீழே விழுந்து கால் உடஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த காலை வச்சுனே ஓடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்மார்ட் பாய் ஒருத்தவனை துரத்திட்டு ஓடிட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு பக்கம் ஓட, ஸ்மார்ட் பாய் ஒரு பக்கம் ஓட, ரெண்டு பேரும் ஓடி துரத்திட்டு தான் இருக்காங்க. தவிர அவங்களை பிடிச்ச பாடு இல்லை. நம்ம ஹீரோ கிட்டேருந்து எப்படியோ டேக்கா கொடுத்து அவன் தப்பிச்சிடறான். அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் என்ட்ரி கொடுத்து அவன் வாயிலேயே பொலாக்குன்னு ஒன்று வச்சு அவனை பிடிச்சிடுறாங்க. அவன் திருப்பி அடிக்கும் போது நம்ம ஹீரோட வாயிலேருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருது. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவருடைய டையை கழட்டி அவரோட வாயை துடைக்கிறதுக்காக கொடுக்குறாரு. அவன் வேணாம் வேணாம்னு சொல்கிறான், பட் அவர் துடைச்சே விடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட அப்பாவுக்கு இந்த மாதிரி அவனை பிடிச்சாச்சு, காசை திரும்ப வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மாவுக்கும் செம்ம ஹாப்பி, அவங்க அப்பாவுக்கும் செம்ம ஹாப்பி, ரெண்டு பேரும் ஜாலியாக மாறிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி போலீஸை கொடுத்துட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் அந்த டையை ரிட்டன் கொடுக்குறாங்க. அது நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரிட்டன் கொடுத்துட்றாரு. ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்கப்பா. ஹீரோயின் போய் படுத்து தூங்குறாங்க. பட் ஹீரோட ஞாபகம் அவங்களுக்கு கொல்லுது. திரும்ப திரும்ப ரொட்டைனா ஹீரோட ஞாபகமும் அவர் எழுதி வச்சிருந்த அந்த லெட்டர் இருக்குல்ல, 10 வருஷமான அவனை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் ஞாபகமும் வந்துகிட்டே இருக்கு. தூங்க முடியாமல் ஹீரோயின் எழுந்து வந்து ஜன்னலை திறக்க, நம்ம ஹீரோ எழுந்து வந்து ஜன்னலை திறக்கிறாரு. இவர் திறக்கிறதுக்கும் அவங்க திறக்கிறதுக்கும் மிஸ்பிகா ஒரு நிமிஷத்தில் ரெண்டு பேரும் விண்டோ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மறுநாள் காலையில் ஹீரோயின் என்ன பண்ணுறா, அந்த காம்படிஷனுக்கு போயிருப்பா இல்லையா, அங்கே போயிட்டு சமைச்சிட்டு அதுவும் ஹீரோக்கு பிடிச்ச ஃபுட்டாக சமைச்சிருப்பான். சமைச்சிட்டு நைட்டு வரும்போது ஹீரோக்காக எடுத்துகிட்டு வருவான். எடுத்துகிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, இந்த ஃபுட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் இதான் விரும்பி சாப்பிடுவான், அதனால் உனக்காகவும் அந்த காம்படிஷனுக்கும் நான் இதை தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாரு, அவன் மேலே பாசம் ஆசை எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல, எனக்கு சாப்பிட்றதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாக சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் நேரம் நின்று எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறா. சின்ன வயசில் நடந்ததெல்லாம், சின்ன வயசுலேருந்து அந்த ஃபுட்டு தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், மற்ற சாப்பாடெலாம் கொடுத்தா அவன் வேணாம் வேணான்னு சொல்லுவான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு
வேகமாக அவன் பின்னாடி போயிட்டு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி சொன்னதும் அப்பவும் அவன் நிற்காம அப்படின்னு நடந்து போயிடுறான். உடனே ஹீரோயின் அவளுடைய சப்பனை கழட்டி அவனை அடிக்கிறான். அப்படி இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடை நாளைக்கு பார்க்கலாம். இந்த எபிசோடுக்கு நீங்கள் 10 எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்களோ அதை மறக்காமல் கொடுத்துட்டு போங்க, நான் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானு ஆளில் வச்சுக்கோங்க. நாளைக்கு நெக்ஸ்ட் எபிசோடோட சந்திக்கிறேன். திஸ் இஸ் புவி, தென் பாய்.